உயிரோடு இருக்கும் வரை நமக்கு பசிக்க வேண்டும், நாம் புசிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலிருந்து ஜீரணித்த பின்பு மலமானது வெளியே கழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் மத்தியிலான சுசேஷம் 5வது அதிகாரத்தில் சொல்கிறார், நீதிக்காக பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நீதிக்கான பசித்தாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். போங்கங்க நல்லது காலமில்ல அப்படின்னு சொல்லி நீதிக்கோ நீதிக்கடுத்த காரியங்களுக்கோ ஒரு அவலட்சணமோ பசியற்ற தன்மையும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் சுவாமி, உம்முடைய சித்தம் நடைபெறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ஆலயத்தை குறித்து, அவருடைய வீட்டை குறித்த வைராக்கியமானது இயேசுவை பற்றி எரிந்தது போல, பட்சித்தது போல நம்மையும் கூட பற்றி எரிய வேண்டும். நீதிக்கான பசி நம்முடைய வாழ்க்கையில் குன்றி போகவே வேண்டாம். ஆண்டரை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் பருவத்தில் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பால குடிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் வயதாக ஆக பசி இல்லாமல் நம்ம போயிடக்கூடாது. அது ஒரு மோசமான, ஒரு துக்ககரமான, சோகரமான, அழிவுக்கடுத்த ஒரு நிலைமையாக இருக்கிறது. நீதி கடுத்த பசி தாகம் நம்மை நிரப்பட்டும், பட்சிக்கட்டும். கரெக்டாக